ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் கார்ககல் தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கினார். உத்தரப்பிரதேச சட்டசபையின் எதிர்க்கட்சித் தலைவராக அகிலேஷ் யாதவ் இருப்பார். 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒருமுறை மட்டுமே சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் இந்த நடைமுறை 3 மாதங்களில் அமலுக்கு வரவுள்ளது என்றும் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகம் சாலை கட்டமைப்பில் சிறந்து விளங்குகிறது என்றும் சாலை பாதுகாப்பு விதிகளை சிறப்பாக அமல்படுத்துகிறது என்றும் மற்ற மாநிலங்கள் தமிழகத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாட்டுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் ஒரு அரசியல் நாடகம் என கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை விமர்சித்துள்ளார். தீர்மானத்தால் சட்ட ரீதியாக எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் மேகதாட்டு அணை திட்டத்தை செயல்படுத்தியே தீருவோம் என்றும் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் வெளியிடப்பட்டதால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கருதுவதால் வரும் 21 தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பகத்சிங்கின் நினைவு தினமான மார்ச் 23 விடுமுறை தினமாக அறிவித்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான்சிங் உத்தரவிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்வை கண்டித்து பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவை மதியம் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. 5 தேர்தல் முடிந்தவுடன் பெட்ரோல் டீசல் சமையல் சிலிண்டர் உள்ளிட்டவற்றின் விலை உயரும் என்று எதிர்பார்த்தோம், அது நடந்துவிட்டது என காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களிடையே வெறுப்புணர்ச்சியை தூண்டுவதற்காக தி காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்திற்கு வரி சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஹிட்லர் மற்றும் கோயபல்ஸுக்கு ஏற்பட்ட கொடூரமான சூழ்நிலையால் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களை விலை கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த படத்தினால் உருவாகியுள்ள சூழ்நிலையால் இந்தியாவில் எத்தனை பேர் விலை கொடுக்க வேண்டும் என்பது தனக்கு தெரியாது என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் இருந்து எத்தனை மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகிறார்கள் என்றும் அவர்களில் எத்தனை பேர் தேர்ச்சி என்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தேசிய தேர்வு முகமையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இது தொடர்பான எந்த விவரங்களும் தங்களிடம் கிடையாது என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. ஆயுதப்படையில் சேருவதற்கு தயாராக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் டெல்லியின் ஜரோடா காலன் பகுதியில் 14 ஏக்கர் பரப்பளவில் பயிற்சி பள்ளி கட்டப்பட உள்ளது என்றும் அங்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். பயிற்சி பள்ளியில் மாணவர்கள் மாணவிகள் என இருபாலரும் சேரலாம் என்றும் நடப்பாண்டு முதல் வகுப்புகள் தொடங்கும் என்றும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தலா 100 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். கடும் பொருளாதார சிக்கலில் தவித்து வரும் இலங்கைக்கு கடந்த வாரம் மத்திய அரசு சுமார் 7500 கோடி கடன் உதவி வழங்கியது. இலங்கையில் எரிபொருள், உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் 19000 கோடி கடன் வழங்க கோரி சீனாவிடம் இலங்கை அரசு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இலங்கையின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 நேரத்தில் மட்டும் 1581 கொரோனா பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதோடு ஒரே நாளில் 33 உயிரிழந்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 516543 உயர்ந்துள்ளது. இதுவரை 181,56,1944 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.